நீ மேலதான் இருக்கியா? உன்னை இங்க இருந்து அப்படியே மேல அனுப்பிடுறடா. ராமமூர்த்தி, என்ன ராமமூர்த்தி, வந்தவனை வான கூட கூப்பிடாம அப்படி திரும்பி நிக்கிற? பணம் கொண்டு வர சொன்ன, வெறும் கையோட வந்திருக்க. ஓ, அதான் பிரச்சனையா? உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. பேசி முடிச்சிட்டு செக்காவே போட்டு கொடுத்துறேன். முதல்ல செக் கொடு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என் மேல அவ்வளவு நம்பிக்கை நம்ம போயிடுச்சா? கொடுக்க வேண்டாம் முடிவு பண்ணிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேனே. கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு உன்னை பத்திரமா அனுப்பி வைக்கதான் வந்திருக்கேன். அவசரப்படாத. அவசரப்படாத ஆதித்யா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ பிளீஸ். இப்பதானே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பையே கொடுத்துருக்க. அஞ்சுக்கும் பத்துக்கும் அலைஞ்சிட்டு இருந்த உனக்கு, நீ கேட்காமலே லட்ச லட்சமா கொடுத்த எனக்கு உன் நன்றிய புரிய வச்சிட்டியா ராமூர்த்தி? எல்லாத்துக்கும் விளக்கம் அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த செக்க கொடு. இன்னையோட நம்ம உறவு முறிச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? எப்படி ராமூர்த்தி, உன்னால இப்படி எல்லாம் மாற முடியுது? ஆமா மாறிட்டேன். இப்ப எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்றல, கேட்க மாட்டியா? செக்க குடுக்க போறியா இல்லையா? ஓ, உனக்கு பணம் மட்டும்தான் முக்கியமா போச்சுல? நான் ஒரு மடையன், அதுக்காக தானே நம்ம பேசின டீல் எல்லாம் எனக்கே தெரியாம ஷூட் பண்ணிருக்க. இது தெரியாம நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு. நீ இவ்வளவு அவசரப்படும் போது நான் குடுக்காம இருக்கிறதும் தப்புதான். இந்தா பிளாங்க் செக், எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்க. ஆதித்யா, நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு, அதை நான் சொல்ல வர்றதை கேளு ஆதித்யா. என்ன விட்டு ரோகி, என்னையா பிளாக்மெயில் பண்ற? சேர்த்து வலிக்குது. என்கிட்ட பணம் வாங்கி பொழப்பு நடத்துற ராஸ்கல், நான் பேசுன வீடியோ எடுத்து அந்த ஆதாரமா வச்சு என்னைய பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலுக்கு நான் பயந்துகிட்டு நீ கேக்கும் போதெல்லாம் பணத்தை கூட்டிட்டு இருப்பேன் நினைச்சியா? நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா, சாவுடா. டேய், இந்த மிரட்டுறது உருட்டுறதுலாம் என்னோட வேலைடா, என்கிட்டயே வா. போ,
மேல போய் ஏண்டா ஆதித்யா கிட்ட பணம் கேட்டேன்னு நினைச்சு நினைச்சு அழுடா. Ha 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 ha